மனம் திறந்து பேசுகிறேன். எண் 64. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டாலும் விவேகத்தினாலே அது நிலை வரப்படும், நிலை நிறுத்தப்படும் என்று நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் என்பது இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதலினாலே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலினாலே அது நிலை நிறுத்தப்படும். புரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் தி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், நமக்கு கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பது. புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அறிந்து கொண்டால் புரிந்து கொள்வோம், ஆனால் அறிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. ஒருவேளை நான் முன்பு ஒரு காணொளி சிற்றுரையில் சொன்னது போல, கணவன் வீட்டிற்கு வருகிறான், மனைவிக்கு தலைவலி என்று அறிந்து கொள்ளுகிறான். அந்த மருந்து நெடி அதை அவனுக்கு அறிவிக்கிறது. மனைவியினுடைய அந்த தோற்றம், தலையிலே துண்டை கட்டிக்கொண்டு வேதினோடு இருக்கிற தோற்றம் அதை அறிவிக்கிறது. மனைவி அதை அவனிடத்தில் சொல்லுகிறாள், எனக்கு தாங்க முடியாத தலைவலி இருக்கிறது என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட பின்பு புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லுவது, அறிந்து கொண்டபடி அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான், சாத்தியக்குறாக எப்படி நடந்து கொள்ளுகிறான், அவர்களுக்கு தலைவலி இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை வெறுமனே அறிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. அந்த புரிந்து கொள்ளுதலில் தான் வீடு நிலை நிற்கிறது. இப்படி புரிந்து கொள்ளுதல்ல, குறிப்பாக ஒரு குடும்பத்தினுடைய உட்கரு கணவன் மனைவி என்று பார்த்தோம். இந்த கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலே சில சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக மூன்று சிக்கல்கள், அந்த சிக்கலை அறுக்க நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, இரண்டு பேரும் வெவ்வேறான பால் இனத்தை சேர்ந்தவர்கள். பால் இன காரணி, ஜெண்டர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆண் பெண்ணை புரிந்து கொள்வது கடினம், பெண்ணாலே ஆணை புரிந்து கொள்வது கடினம். சில வேளைகளிலே 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் என்று வாழ்ந்தும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமலே போய்விடுகிறது. பிரியமானவர்களே, ஆணும் பெண்ணும் சமம் இல்லை. அதனால யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள் என்றால் இரண்டு பேரும் வெவ்வேறான நிலையை சேர்ந்தவர்கள். ஆணுடைய இயல்பு வேறு, பெண்ணுடைய இயல்பு வேறு. நாம் பார்த்தோம், ஆணுடைய உருவ அவனுடைய சரீர அமைப்பு வேறு, பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு. நான் கூட பார்த்தோம், ஒரு ஆண் வந்து கேஸ் ஸ்டவ் மாதிரி, பற்ற வச்சா உடனே பற்றிக்குவான், அணைச்சா உடனே அணைஞ்சு போயிடுவான். ஆனால் பெண் அப்படி இல்லை, அவ ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி, சுவிட்ச் போட்டோன்னா ஹீட் ஆகாது, ஹீட் ஆயிடுச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஹீட் போகாது. அதே மாதிரி பார்த்தோம், ஆண் ஒரு இட்லி மாதிரி, அப்படியே ஒரு பிரச்சனை எடுத்து முழுமையாக சாப்பிட பார்ப்போம். ஆனால் ஒரு பெண் ஒரு பிரச்சனை எடுத்து ஐடியாப்ப நூடுல் மாதிரி எல்லா ஸ்ட்ராங்ஸும் அதோடு கூட சேர்ந்து வரும் என்று பார்த்தோம். ஆண் எல்லாவற்றையும் ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அவன் அதை ஒரு அறைக்குள்ளாக வைத்து பார்ப்பான். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு பெண் வந்து எல்லாவற்றையும் ஒரு செயினாக, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக பார்ப்பான். இன்னும் உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், பெண்ணுடைய ஒரு லாஜிக், தர்க்கசாஸ்திரம், அது வந்து இட் இஸ் அனாலிட்டிக்கல். ஒரு ஆணுடைய தர்க்கசாஸ்திரம் சிந்தட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தட்டிக்கல் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒரு தொகுப்பாக பார்ப்பது. பல பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளும் ஒன்றாக்கி ஒரு தொகுப்பாக பார்ப்பது. ஆனால் ஒரு பெண் பல பிரச்சனைகள் அல்ல, ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த ஒரு பிரச்சனையையும் பகுத்து பார்ப்பது. அக்கு வேறு ஆணி வேறாக என்று சொன்னது போல அதை பகுத்து பார்ப்பது. பிரியமானவர்களே, சில வேளைகள் அவங்ககிட்ட பேசும்போது ஒரு காரியத்துக்கு பல விளக்கங்களை கொடுப்பார். ஒருவேளை நான் இதுபடியே இத்தனை ரீசன் சொல்றேன் என்று கேட்க தோன்றும். இல்ல பிரியமானவர்களே, ஒரு பெண்ணுடைய சுபாவம், அதை அனலைஸ் பண்ணி அதனால் உள்ள முன் விளைவுகள், பின் விளைவுகள், இவைகளெல்லாம் சேர்த்து இது என்னென்ன பாதிப்பை உண்டாக்கும் என்றெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை அணுகுகிற ஒரு பக்குவம் உண்டு. ஆனால் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் ஒரே தொகுப்பாக பார்க்கிற ஒரு பழக்கம் உண்டு.
அதேபோல ஒரு ஆணுடைய ஒரு இன்டலெக்சுவல் குவெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எ விமன்ஸ் இன்டலெக்சுவல் குவெஸ்ட். ரெண்டு பேரும் அறிவுஜீவிகளாக இருக்கலாம், ரெண்டு பேரும் அதிகமாய் படித்தவர்களாக இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் புத்தி கூர்மை இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு இன்டலெக்சுவல் குவெஸ்ட் அறிவின் மேல வெளிய தாகத்தை காட்டுவது ஒரு ஆணாக இருக்கும். அதேவேளை சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவது ஒரு பெண்ணாக இருக்கும் என்று பார்க்கும். ஒருவேளை அந்த நாட்கள்ல ஒரு புகை வண்டியில போகும்போது பார்த்தால் ஆண் நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருப்பான், ஒரு பெண் ஒரு கதை புஸ்தகம் வாசித்துக் கொண்டிருப்பான். வீட்டில் டிவி பார்த்தோம் என்று சொன்னால் ஆண் எல்லா டிவி சேனல்லையும் நியூஸ் சேனலா பார்ப்பார், ஒவ்வொரு நியூஸ் சேனலா திருப்புவார். இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நாம் உலகத்தை மாற்றிவிட போவதில்லை, அதிகமாக செய்திகளை கேட்க ஆர்வம் காட்டுவார். ஆனா ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒருவேளை சில மெகா தொடர்களை பார்க்கலாம், இன்னும் சமையல் குறிப்புகளை பார்க்கலாம். சமையல் குறிப்புகளை பார்த்து அதை அநேக எழுதி வைப்பார். அதனால சமையல்ல மாற்றம் வருமா என்று சொல்ல முடியாது, ஆனால் அவருடைய ஆர்வம் சமையல் குறிப்புகளை பார்ப்பதில் இருக்கும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஆர்வம் செய்திகளை கேட்பது போல இருக்கும். அப்பா பிள்ளைக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வரும்போது ஒரு பிரெயின் கேம், ஒரு பில்டிங் செட் அப்படி வாங்கி கொண்டு வருவார். அம்மா ஒரு பிள்ளைக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வரும்போது ஒரு கிச்சன் செட் அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. பெரிய மாணவர்களே, ஒரு இன்டலெக்சுவல் குவெஸ்ட்ல கூட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பல நிலைகளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இன்னும் ஒன்று ரெண்டு காரியங்களை கூட வருகிற நாட்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் அளவு கூடும்படிக்கு, ஆண் ஆண் தான், பெண் பெண் தான், இதுல யார் தவறு யார் சரி என்றல்ல, நாம் புரிந்து கொண்டோமானால் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட முயலுங்கள். மற்றவர்களை மாற்ற தீர்மானிக்காதீங்க. அவங்கள உங்களை போல மாற்றினா ரெண்டு பேரும் ஆண்களாயிருவீங்க, இல்லை ரெண்டு பேரும் பெண்களாயிருவீங்க. ஆண் ஆணாக இருக்கட்டும், பெண் பெண்ணாக இருக்கட்டும், குடும்பம் தெய்வ ஆசீர்வாதத்தோடு கூட நிலை வரப்படட்டும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, உங்களுடைய எல்லா குடும்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஐயா, அன்றைய குடும்பங்களை நல்ல புரிந்து கொள்ளுதலை தார். ஒரு ஆணாலே பெண்ணை புரிந்து கொள்ள, ஒரு பெண்ணாலே ஆணை புரிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவர். இந்த சிற்றுரை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டையும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாத எத்தனையோ வேளைகளில் பெண்கள் ஆண்கள் மேல் குறை சொல்ல, ஆண்கள் பெண்கள் மேல் குறை சொல்ல, அன்பினேசுவே குடும்ப சமாதானம் கட்டுப்போகிறது, பிள்ளைகள் தேவ சமாதானத்தை இழந்து போகிறார்கள் ஐயா. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கிருபைத்தார், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கருவித்தார். ஞானத்தினாலே வீடு கட்டப்பட்டு புரிந்து கொள்ளுதலினாலே அது நிலை வரப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவேளை இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க மறந்து போனாலும் ஒன்றே ஒன்று நினைவைத்துக் கொள்ளுங்க. ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். ஒரு ஆண் பெண்ணை தன்னை போல மாற்ற முயற்சிக்க கூடாது, ஒரு பெண் ஒரு ஆண் தன்னை போல சிந்திக்க வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது. அப்படி ஒரு வேளை செய்வோமானால் ரெண்டு பேரும் ஆண்களாக ரெண்டு பேரும் பெண்களாக இருப்பது போல மாறிவிடும். தேவன் இப்படிதான் நம்மை படைத்திருக்கிறார், உங்களை இணைத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. மீண்டும் ஒரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.